கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயந்து. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுவான், ஆனால் அவன் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்பான். கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுவான் என்றால் பாவங்களுக்கு விலகி வாழ்வான். ஹாலேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் என்றால் தீமையை வெறுத்து விடுவோம், பாவத்தை வெறுத்து விடுவோம், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை நாம் வெறுத்து விடுவோம். தீமையை வெறுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. நாம் தீமையை வெறுத்து தீமைகளுக்கு விலகி கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டுமா? ஹாலேலூயா. நம்முடைய இருதயத்திலே தீமையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கும் போது அவருடைய வார்த்தைகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது நாம் பாக்கியவான்கள். ஹாலேலூயா. நம் தேவனுக்கு பயந்து வாழும்போது பாவங்களுக்கு விலகி வாழ்வோம். நம்முடைய தேவன் பாவிகளுக்கு விலகினவர், தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பயந்து நாம் வாழும்போது, அவர் வழிகளில் நடக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்தோம் என்றால் பரிசுத்தமாய் நம்முடைய இருதயத்திலே சுத்தம் காணப்படும். இருதயத்திலே சுத்தம் காணப்படும் என்றால் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மைகள் செய்வார். ஹாலேலூயா. இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து தன்னைத்தானே நாம் பாதுகாத்து கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் காத்து கொள்ளும் போது, நம்முடைய நாவை காத்து கொள்ளும் போது, வீண் வார்த்தைகளுக்கு காத்து கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். முதலாவது தீமையை வெறுக்க வேண்டும், பாவங்களை வெறுக்க வேண்டும். அதன் பிறகு அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. ஹாலேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், இரக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழி உத்தமமானது, நீதியின் வழி பரிசுத்தமான வழி. யாரெல்லாம் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நீதியின் வழியிலே, உத்தமத்தின் வழியிலே, பரிசுத்த வழியிலே நடப்பார்கள். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள். இருதயத்திலே பரிசுத்தமான சிந்தைகள் காணப்படும், தீமையான காரியங்களை வெறுத்து விடுவார்கள். நாம் உத்தமமாய் வாழ வேண்டுமென்றால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் உத்தம மார்க்கத்தார். ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய வழி உத்தம வழி. ஹாலேலூயா. நாம் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் பாக்கியவான்களை மாறுவோம். ஹாலேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். கைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நாம் நன்மையும் கிருபையும் உள்ளவர்களை காணப்படுகிறோம். நம்முடைய கைகளின் பிரயாசம் இன்றைக்கு நமக்கு வருகிறதா, அல்லது சத்ருவானவன் அதை திருடி செல்கிறானா? நம்முடைய கைகளின் பிரயாசம் வீணான செலவுக்கு, பாவ பழக்கங்களுக்கு, துன்மார்க்கமான காரியங்களுக்கு, அல்லது ஏதோ ஒரு பலவீனம் நோய் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களுக்கு நம்முடைய கைகளின் பிரயாசம் செல்லுகிறதா?
நம்மை நாமே சுற்று ஆராய்ந்து வருவோம். தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று. நம்முடைய குடும்பம் செழிப்பதற்காக, நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சத்துருவானவன் சாப்பிடுகிறான். நம்முடைய தானியங்களை, நம்முடைய அப்பங்களை அவன் சாப்பிடுகிறான், திருடி செல்கிறான். வட்டிக்கு என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களுக்கு கைகளின் பிரயாசம் போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழ வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ அது கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதை கர்த்தர் நமக்கு சாப்பிட கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வித்து கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறதா? அல்லது கடன், வட்டி, வியாதி, பலவீனம், பாவ பழக்க வழக்கம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய கைகளின் பிரயாசம் செல்கிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாக்கியவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய், நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் நாம் இருப்போம். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாற்றுவார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வித்து பெருக பண்ணுவார். நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ, என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, நன்மையை பெற்றுக்கொண்ட குடும்பமாக இருக்கும். நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வழிகளிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு பிரியமாய் பரிசுத்த வழியிலே, நீதியின் வழியிலே, செம்மையான வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் ஆசீர்வித்து கொடுப்பார். தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ போகாதபடிக்கு கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவார். ஹாலேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம். கர்த்தரை நேசிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்திரே எமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சகல நன்மைகளையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினவரே எமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சகல நேரங்களிலும் உடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வித்து கொடுங்க. சகல நன்மைகளும் உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் மீதம் எடுக்க கிருபைகளை கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. உமக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயந்து வாழ்ந்து உடைய வழிகளிலே நடந்து உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. உடைய ஆசீர்வதிக்கும் கரும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாரெல்லாம் கணவரை இழந்து தனிமையான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே நீரே துணையாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்துவீராக. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பிள்ளைகள் முதலிடம் பெற கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல காரியங்களையும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முற்றிலுமாக ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். எந்த சத்துருவின் கிரியைகளோ, பலவீனங்களோ, வியாதிகளோ
பிள்ளைகளை ஒன்றும் செய்யாதபடிக்கு உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரங்களிலே நல்ல நித்திரையை கொடுங்க. அதிகாலையில எழுந்து உம்மை துதிக்க அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களிலே தங்கி இருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் நிரப்புங்க. ஒரு குறையும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.